காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை பெற்றுத்தரக் கோரி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் பே மணியரசன் தலைமையில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் சோழன் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருகிய பயிர்களுக்கு திதி கொடுக்கும் போராட்டத்திலும் விவசாயிகள் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்துள்ள நிலங்கள் தண்ணீரின்றி பாளம்பாளமாக வெடித்துள்ளன. பயிர்கள் கருகி வருவதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பங்க பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத. இந்த சாகுபடி தண்ணி மீண்டும் கிடைச்சாலும் சாகுபடி பண்ணால் அது விளையுமா என்னங்கிறது நிச்சயம் இல்லாமல் இருக்குது. பகுதிக்கு தண்ணி 2 முறை திறந்தும் இன்னும் வாய்க்காலுக்கே தண்ணி வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனிடையே காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூருவில் கன்னட அமைப்பினர் அழைப்பின் பேரில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பெங்களூரு நகரில் கடைகள் அடைக்கப்பட்ட போதும் பேருந்துகள் இயங்கின. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. Here many public people central is in very much struggling for that. Because of every 6 months we are strike announcing without knowing. Only Karnataka buses are running. Tamil Nadu buses not running for that. Because we are affected for that public only. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறுத்தப்பட்டிருந்த தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான அரசு பேருந்து சேவை நேற்று மாலை 6 மணிக்கு பிறகு சீரானது. மற்ற வாகனங்களும் வழக்கம்போல் இயக்கப்பட்டன.